ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான சட்னி தான் செய்ய போகிறோம். ஒரு வாணல் வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிங்க. ஒரு 4 ஸ்பூன் உளுந்து போட்டு மொதல் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த உளுந்தை வந்து கடைசியாக சட்னி ஆட்டி எடுக்கிறப்ப கடைசியாக போட்டு ஒரு 2 சொத்து சுற்றி எடுக்கணும். செவந்து வந்தவுடனே எடுத்து வச்சுக்கலாம். இந்த உளுந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. அதில் பெருங்காயம், நம்ம காரத்துக்கு தகுந்த மிளகாய், கொஞ்சம் சீரகம், சின்ன துண்டு இஞ்சி, இஞ்சி கொஞ்சம் பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம்தான் நம்ம கழுவி வச்சுருக்கிற புதினா, கருவேப்பிலை, மல்லி இலை மூணுமே சேர்ந்து இன்றைக்கி சட்னி செய்ய போகிறோம். இந்த 3 இலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். புதினா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும்னா போதும். 3 சேர்ந்து நம்ம செய்கிறப்ப நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம். கொஞ்சம் புளி சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதுக்கு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தேங்காய் வச்சு அரைக்கலாம். தேங்காய் எல்லாமே அரைக்கலாம். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இது தோசைக்கு நான் ரெடி பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.